ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு அடிப்படி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மட்டன் எலும்பு யூஸ் பண்ணி எலும்பு சாம்பார் தான் வைக்க போகிறோம். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் வீட்டு அடிப்படியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். சாம்பாருக்கு தேவையான பொருள், தாளிப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், இன்னும் அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், தென் கருவேப்பிலை கொஞ்சம் தாளிப்புக்கு, மல்லி இலை, ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை, ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு கூட நம்ம சாம்பாருக்கு கத்திரிக்காய், தென் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன். இது கூட நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட ஒரு 400 கிராம் எலும்பு எடுத்திருக்கேன், மட்டன் எலும்பு தான், ஒரு 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளி, பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக தான் சாம்பாருக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் சாம்பாருக்கு பருப்பு எடுத்துக்குவீங்களோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப்பளவு பருப்பு வந்து துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுட்டு நான் இதை நல்லா ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். நான் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பு மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இந்த மட்டன் வந்து இந்த எலும்பு நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நான் ஒரு 7-8 விசில் வந்து விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் அந்த எலும்பு வேகிறதுக்குள்ளே நாம் இந்த தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க தேவையில்லை, லைட்டாக குறை குறைன்னு இருந்தாவே போதும். பாருங்கள் எலும்பு நல்லா வந்து சாஃப்டாக வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் எலும்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு விசில் விட்டு பருப்பு, அந்த பருப்பையும் நம்ம இதோடு சேர்த்துடலாம். பருப்பை சேர்த்திட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எல்லா காய்களையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். காயெல்லாம் இதோடு சேர்த்துக்கலாம். இது கூட நான் கட் பண்ணியிருக்க 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இதோடு சேர்த்துருவோம். எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட மல்லி இலை, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது கூட சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற சாம்பார் தூளையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து வீட்டில் நான் ரெடி பண்ண சாம்பார் தூள் தான் அது. சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து எலும்பில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன், அதனால் பார்த்துட்டு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த காய் வேகிற அளவுக்கு நான் வந்து ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுக்க போகிறேன். இது வந்து 2 விசில் விட்டுட்டு நான் விசிலை வந்து எடுத்து விட்டுருவேன். ப்ரெஷர் போகிற வரை வெயிட் பண்ணோன்னா காய் வந்து குழஞ்சிரும். உங்களோட ப்ரெஷர் குக்கரில் வந்து காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டாவே போதும்னா அந்தளவுக்கு மட்டும் விட்டால் போதும்.
இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை எடுத்து விட்டுறலாம். ப்ரெஷரை எடுத்து விட்டுட்டேன். கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு, காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை வந்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி புளி சேர்த்தாதீங்க, ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது சாம்பார். புளி தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. புளி சேர்த்தாச்சு. இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், ரொம்ப வலுவலுன்னு அரைக்கலை, நான் குறைக்கறன்னு தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த தேங்காயும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் மாங்காய் சேர்த்துணும்னு நினச்சிங்கன்னா, இந்த தேங்காய் புளி ஊற்றுற சமயத்தில் ஒரு மாங்காயும் ஒரு 4-5 பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான தேங்காய் வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு 1/4 மூடி அளவு மட்டும் தேங்காய் எடுத்தால் போதும், ஜாஸ்தி தேவையில்லை. இப்போ தேங்காயும் புளியும் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த எலும்பு சாம்பார் வந்து சாப்பாட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் தான் எடுக்கிறேன். தேங்காய் எண்ணெயும் இது கூட வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துறேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்தலாம், இல்லைன்னா இதை விட்டுடலாம். இப்போது ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் கடுகும் உளுந்தும் சேர்த்துறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், என்ன அது கூட கருவேப்பிலை, இது கூட காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 2 மிளகாய் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம இது கூட பெருங்காயம் ஆட் பண்ணலாம். பெருங்காயம் ஆட் பண்ணவுடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா கருகிடும். இப்போ நம்ம இந்த சாம்பார் கூட தாளிப்பை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல ருசியான எலும்பு சாம்பார் ரெடி. பாருங்கள், நல்ல டேஸ்டியான எலும்பு சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சாம்பாரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு அடுப்படியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இனி வேறொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.